அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன வேணும்? என்னென்ன இருக்கு? பத்து பதினஞ்சு அண்டா இருக்கு, டவரா செட்ல ஒரு 200 இருக்கு, கத்தி கரண்டியில் ஒரு 50 டைப் இருக்கு, ஸ்டோர் ரூம்ல மூட்டை முடிச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஏன்பா இதெல்லாமா நான் கேட்டேன்? பின்ன தினா இந்த கேண்டீனுக்கு வரைய இல்ல, இங்க என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல பாண்டியா, டீ போட் தாங்கா, லைட்டா லைட்டாவே போடு, கப்பா சிங்களா கப்பாவே போடு, அஸ்காவா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையிலே போடு, டவரா செட்ல போடவா கப்பன் சாஸ்ல போடவா? அட போப்பா, உன் டீயே வேணாம். ஒரு டீக்கு சட்டசபையில ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவாதம் பண்ணிக்கிற மாதிரியா பண்ணிக்க முடியும்? அதனால நான் வெளிநடப்பு பண்ணேன். பாண்டியா வர வர உன் போக்கே சரியில்லை, உன்னால வியாபாரம் படுத்தும் போல இருக்கு. நீங்க சும்மா இருங்க முதலாளி, இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஸ்டாங்கா கொடுத்தா லைட்டும் பாருங்க, அப்புறம் நம்ம பாலை ஊத்தணும். லைட்டா கொடுத்தா ஸ்டாங்கும் பாருங்க, அப்புறம் நம்ம டிக்கேஷன் ஊத்தணும். ரெண்டுமே இல்லாம மீடியமா கொடுத்தா சக்கரை காப்பானுங்க. இப்படி விசாரிச்சு டீ வித்தா ஒரு நாளைக்கு 4 டீ தான் விற்கலாம். போதும் முதலாளி, அளவா வியாபாரம் பண்ணுவோம். பாண்டியா வர வர உன்னால கேண்டீனுக்கு கிட்ட பேர் ஆயிட்டு இருக்குது. அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலாமான்னு நோய்ச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, பெரிய ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேஷன் நடத்துற கேண்டீன் இது. பொண்டாட்டிதான் என் வார்த்தைய மதிக்கிறது இல்ல, வேலைக்காரங்களும் அதே டைப்ல இருக்காங்களே. பாண்டியா உன்னாலதான் இந்த கேண்டீன் லாஸா போயிடுச்சு. யாரு என்னாலயா? பல்லு விளக்காமலே 10 பண்ணு தின்னா லாஸ் ஆகாதா? நான் இருக்க வேண்டிய இடமே வேற. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணி என்ன உன்னை இங்க வேலைக்கு சேர்த்தேன் பாரு. அதான் நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன இங்க வேலைக்கு சேர்ந்தம் பாரு. அதான் இஷ்டம் இல்லைன்னு போயேண்டா. போறேன்டா போறையா? இதே டீயை இங்கேயும் விக்க முடியும், கேத்தல்ல கையில எடுத்துட்டு தெரு தெருவாவும் விக்க முடியும். குட் பை. டிரெஸ் பையன் கிட்ட கொடுத்துறேன். பாண்டியா கேண்டீனுக்கு வந்த தொழில கற்றுட்ட கிழிக்கு ரெக்க முடிச்சு கொடுத்து கேண்டீனை விட்டே பறந்து போயிடுது. பாண்டியா ஐ எம் சோ சாரி. பைடி பை பாலூட்டி வெள்ளத்தை கிளி பண்ணு கொடுத்து பாட்டி அம்மணி பாத்துட்டேன் கண்டுட்டேன். ஆள் மாநிலம் தலையில நடுவுல வகுட்டு எடுத்திருப்பான், கொஞ்சம் வாய் துடுக்கு. எங்க ஆயாலும் ஏன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். ஆனா ஒண்ணு, அவன் மலையாளி இல்ல தமிழ. எங்க ஆயாலும் ஏன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். 5 பவுன் கேக்குறான், ஒத்துக்கலாமா? சரி எப்படிமா? எங்கே ஆயாலும் ஏன் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். 5 பவுன்லயே அவன் அடமா நிப்பான், அதை மட்டும் மறந்துடாத. எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்றேங்கிற நானே உன்ன கேட்டுக்கலாம் போல இருக்கு. போங்க ஜோல். சரி இப்பெல்லாம் கரடிக்குள்ளே காய்கறி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யோ இது நடமாடு காய்கறி கடையா? வெங்காயம் என்ன விலை? இந்த புடலங்காய் விலை என்ன? இந்த முழங்கா விலை என்ன? கீரை கிலோ என்ன விலை? விலைய சொல்றேன், வாங்க போறியா? ஏன் வாங்க மாட்டோமா? நீ டிவி கிரவன் தானே, தள்ளி நில்லு. டிவி கிரவன் கீரை வாங்க கூடாதா? தள்ளிடியா, இதாக்கி வருது. வாங்கம்மா என்ன வேணும்? ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும், கொடுக்க முடியுமா? என்னம்மா ரொம்ப நாளா கடைக்கு ஆளைய காணும்? கேரளத்துக்கு போயிருந்தோம். 100 ரூபாய்க்கு சில்லற உண்டோ? ஜி 100 ரூபாய்க்கு சில்லற என்கிட்ட இருக்கு. நீங்க பாண்டிய? நீங்க அம்மணி? அலெக் உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும். உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எனக்கும் ஒரு தமிழாளதான் புருஷனா வருவன்னு ஜோசியர் பறஞ்சிட்டுண்டு. உங்கிட்டயும் பறஞ்சிட்டானா? இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது, மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்த, ஆனா எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். பாத்தியா, நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல, மதுர பாண்டியன். மதுர பாண்டியனோ குதிரை பாண்டியனோ, ஆனா அந்த 5 பவனை மட்டும் நீ மறந்துடாத. ഞാൻ മറക്കില്ല. ഞാനോ മലയാളി, നിങ്ങളോ തമിഴൻ, നമുക്ക് രണ്ടു പേർക്കും പറക്കണ കുഞ്ഞിന് എന്ത് പേര് വെക്കലാ? കുഞ്ചുന്ന് വയ്യ്, ആമ്പളയാ പൊറന്താ പഞ്ചുന്ന് വയ്യ്, പൊമ്പളയാ പിറന്താ മഞ്ചുന്ന് വയ്യ്. ആനാ நான் சொன்னனே அந்த 5 மட்டும் மறந்துறாத. ஓடி எனக்கு முடி ஓடி. இனி ஒரு நிமிஷம் நான் உன் கூட வாழ மாட்டேன், நீ என் கூட வாழக்கூடாது, ஓடி போயிரு. நான் எந்த ஓடறோம்? நான் என்ன தப்பு செஞ்சே? சட்டப்படி நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து நீ என்ன போக சொல்ல முடியாது? போக சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியும்டி. 5 பவுன் நகையோட வந்தா வீட்டுக்குள்ள விடுவேன்,
இல்லன்னா விட மாட்டேன், ஓடி போயிரு. போலீஸ்ல சொன்னா கையில காப்பு போடுவாங்க. காப்பு போடுவாங்களா? இப்ப ஒன்னு சுட்டு சூ போட்டு குடிச்சிருவேன், ஓடி வழிய போயா. என்ன சத்தம்? யாராது? யோ என்ன இங்க ஒரே சத்தம்? வித்த காட்டுறாங்க. வீட்டுல குடியிருக்க முடியலையா? வெளியில போடா. அப்படி என்ன உங்களுக்குள்ள சண்டா? அப்படி வாங்க ஐயா, வாங்க மக்களே. மக்களுக்கு மக்களே, ரசிக பெறும் மக்களே, குடும்ப சண்டையை கூடி ரசிக்கும் குடிமக்களே, கேளுங்க ஐயா அந்த நியாயத்தை. பாருங்க ஐயா, இது இவங்க அப்பன் கொடுத்த சீதனம். இத வச்சு ஆத்திர அவசரத்துக்கு 5-10 வாங்க முடியுமா? சரி அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 5 பவுன் நகை போடுறதா பேச்சு. நிச்சயார்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, தாலி கட்டி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, பந்தி முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுன்ன போடுறேன்னு சொன்னா போடல, அப்புறம் புள்ள பிறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் பிறக்கல. பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் யாருகிட்ட கேப்பேன்? நீ குடுப்பியா, நீ குடுப்பியா, நீ குடுப்பியா, நீ குடுப்பியா? அப்படி என்ன என்ன விட அந்த 5 பவுன் தான் முக்கியமா? ஆமா முக்கியம். சரி, அந்த 5 பவுன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் மூஞ்ச பாக்க மாட்டேன். பாக்காத. நீ என் மூஞ்ச பாக்க கூடாது. ஓ மூஞ்ச என்ன எக்ஸிபிஷனா பாக்குறதுக்கு? போடி போயா. போ வயிற்று குடுத்த போகையா. எல்லாரும் போங்க, அடுத்த தெருலயும் சண்டை நடக்குது, அங்கேயும் போய் கும்பலா நின்று வேடிக்கை பாருங்க. இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அருவாள் எடுத்துட்டு வர்றான், அவனை புடிங்க. ஐயோ வர்றான், புடி, போய் சொல்றேன், ஓடா, விடாத. ஐயோ அவனை புடிங்க, புடிங்க, புடிங்க. என்ன இல்ல அவனை? ஏ டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏ டைமே சரியில்லையா? காப்பாத்துங்க. டேய் தப்பு பண்ணவங்கள எல்லாம் அவர் காப்பாத்த மாட்டாரு. டேய் டேய் தோத்த வடிச்சாச்சு, இதுக்கு குழம்பு வேணுமே. அது எனக்கு வைக்க தெரியாது. பாய்க்கு ருசியா வேற தின்னு பழகிட்டேன். நானும் அவளை விரட்டி இருக்க கூடாது, அவளும் என்கிட்ட கோபிச்சுட்டு போயிருக்க கூடாது. இப்பதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இதுக்கு குழம்பு வேணுமே. 4 வீடு கேட்டு பார்ப்போம். அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துக்குமா. நீயா? நகையை கேட்டு பொண்டாட்டி அவர்கிட்ட நீ அவகிட்ட என்ன சேலை இரும்பா கேட்க முடியும்? ஐயா உனக்கு கொஞ்சமாவது ஈனமான ரோஷம் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட குழம்பு இருக்கா? இருக்கு. ஊத்து. ஊத்த மாட்டேனே. வச்சுக்க, வேற ஊடு பாக்குறேன். அம்மா தாயே, உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்குங்க, உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க, உடன்பிறப்பா நினைச்சுக்குங்க. கொஞ்சம் குழம்பு ஊத்து தாயே. அட நீயா? பிச்சைக்காரன் எல்லாம் நினைச்சனா? பிச்சைக்காரனை விட நான் கேவலமா போயிட்டேனா? அம்மா புண்ணியவதிகளே, அம்மா புள்ளை பெத்தவங்களே, அம்மா தாய்க்குலமே, கொஞ்சம் குழம்பு ஊத்து. இங்க பாத்தியா, நான் குழம்பு கேட்டு வருவேன்னு தெரிஞ்சே வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டான். போற போக்க பார்த்தா இந்த குழம்பால ஒரு தெருவே காலி ஆயிடும் போட்டிருக்கே. அம்மா தாயே பிளீஸ், மம்மி அம்மா அம்மா என்ன வாசலா வழுக்க பாருயா. அம்மா அம்மா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க. தீந்து போச்சு. தீந்து போச்சா? குழம்பு இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் குருமா ஊத்துங்க. திமிரா பாரு. திமிரா இல்லன்னு சொல்லிட்டு உள்ள வைக்காதீங்கம்மா, ஊசி போயிடும். அம்மா செவ்ரா எவனும் மொத்தமா நாய விட்டுட்டான். இனிமே இந்த திருப்பக்கமே நான் வரமாட்டேன். மனுஷனா போய் அம்மனிய கூப்பிட்டா 10 பேரை கூப்பிட்டு உக்காத்தி வச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவான் கிழவன். இத போட்டுட்டு போனா கரடின்னு நினைச்சு கிட்ட யாரு வரமாட்டாங்க. அம்மனிய அலாக்க தூக்கிடலாம்.
அது எங்க இங்க வந்தது? யாருகிட்ட கரடி விடுறீங்க? கரடி கரடி புடிங்க புடிங்க புடிங்க. ஒரு பக்கத்தை வேணுமோ பிரிச்சு எடுத்துங்க. கரடி தமிழ் பேசுது, தமிழ் கரடியா? அம்மணி 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 ஞானே அடப்பாவி நீயா? ஐயோ நல்ல வேலை சுட்டு தொலைச்சிருப்ப மேடா. சுட்டுருக்கா எனக்கு எது எந்த இருக்கும்? ஒரு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்ப. அது சரி, இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ அஞ்சு பவுன் ஏன் கேட்ட? இனிமே கேட்கல. அஞ்சு பவுன் நான் போடுறேன், கூட்டிட்டு போவல. ஒண்ணு நீ போட வேண்டாம், நானே சுயமா சம்பாரிச்சு என் அம்மனுக்கு அஞ்சு பவுன் போடுறேன். என் பொண்டாட்டிய நான் காப்பாத்திக்கிறேன். ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், சம்மதமாயா? எங்க என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு இவனை எங்க சம்மதம் கேக்குறீங்க? மரியாதைக்கு தான். நீங்க கேளுங்க அம்மணி 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 அம்மு அம்முடி.